அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். பயிற்சி 1.5ல் முதல் கணக்கு நாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த கீழே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 கணக்கு கொடுத்துட்டு அதையெல்லாம் பதில் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு 1வது கணக்கில் 1வது கணக்கு பாருங்க, ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ ஏ டிஃபரன்ஸ் பின்னா ஏவில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த ஏ வட்டத்தில் இருக்கலாம், இதில் இந்த பி வட்டத்தில் முழுசாக இருக்கக்கூடாது. இதுதான் இந்த பி சர்க்கிள் இல்லையா. இந்த பி சர்க்கிளில் முழுசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த பி சர்க்கிள் இல்லாமல் ஏவில் மட்டும் இருக்கிறது அது 4, 6, 3. நீங்கள் இந்த ரெண்டு வெண்படம் வரையும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன இது ஏ இது பி அப்படின்னா, இந்த ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னா இதை குறிக்கும். ஏ டிஃபரன்ஸ் பின்னா இதை குறிக்கும், பி டிஃபரன்ஸ் ஏன்னா இதை குறிக்கும், ஏ வெட்டு பின்னா இதை குறிக்கும் அப்படின்னு. இதே தான் இங்கேயும். ஸோ ஏ டிஃபரன்ஸ் பின்னா 4, 6, 3 குறிக்கும். அது ஆர்டரா 3, 4, 6 அப்படின்னு எழுதிக்கலாம். 3, 4, 6. இந்த விடை எழுதுறது பெருசுல எப்படி எழுதுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதுலயே 2வது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி டிஃபரன்ஸ் சி அப்படின்னா இந்த பியில இருக்கணும், சீல இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த பியில இருக்கணும், இந்த சீல இருக்கக்கூடாது. இந்த சீல முழுசா இதுல இருக்கக்கூடாது, இந்த சீலையே இருக்கக்கூடாது. இப்போ இந்த சீயை தவிர மீதி இருக்கிற பி எது? -1 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஸோ -1, 5, 7. அதுக்கடுத்தது 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடாஸ் சேர்ப்பு பிடாஸ். இது பாருங்க, ஏடாஸ் சேர்ப்பு பிடாஸ். இந்த வெண்படத்திலிருந்து குறிக்கணும். ஏடாஸ் சேர்ப்பு பிடாஸ். இந்த முன்னாடியே வெண்படம் வரையும் போது நீங்க பார்த்துருக்கலாம். ஏடாஸ் சேர்ப்பு பிடாஸ் அப்படின்னா இதுக்கு இன்னொரு விதிகள் கூட டிமார்கன் விதி படிச்சிருப்பீங்க, என்னென்ன? ஏ வெட்டு பி ஹோல்டாஸ் அப்படின்னு டிமார்கன் விதியில. ஏடாஸ் சேர்ப்பு பிடாஸ்னா ஏ வெட்டு பி ஹோல்டாஸ் அப்படின்னா இந்த ஏ வெட்டு பியை தவிர மீதி இருக்கிறது. ஏ வெட்டு பியில் என்ன இருக்குது பாருங்க, -1, -2 இருக்குது. இதை தவிர மீதி இருக்கிற எல்லாமே எழுதணும், இந்த அனைத்து கணத்தில் இருக்கிற எல்லாமே. ஸோ ஏ வெட்டு பி ஹோல்டாஸ் அப்படின்னா படத்தை பார்த்து எழுதணும், நீ போட்டு போட்டாலும் எழுதக்கூடாது. இப்போ ஏ வெட்டு பி ஹோல்டாஸ், ஏ வெட்டு பின்னு இந்த ரெண்டும் தான், -1, -2 தான். அது போக மீதி இருக்கிறது பாருங்க வேற என்ன இருக்குது. இங்கே பாருங்க -3 இருக்கு. அடுத்தது -2, -1, 0 எங்காவது இருக்கான்னு பாருங்க, 0 இருக்கு. அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 வரைக்கும் லைனாக இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இந்த -1, -2 தான் ஏ வெட்டு பி. அந்த ஏ வெட்டு பி ஹோல்டாஸ்னா இந்த ஏ வெட்டு பியை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே. பாருங்க, இந்த 4 எழுதியாச்சு, 6 எழுதியாச்சு, இந்த 3 எழுதியாச்சு, 5, 7, 8 எழுதியாச்சு, சைபர் எழுதியாச்சு, -3 எழுதியாச்சு, 1 எழுதியாச்சு, 2 எழுதியாச்சு, இவ்வளவு தான். ஸோ இதே ஏடாஸ் சேர்ப்பு பிடாஸ் அப்படின்னா நீங்கள் ஏடாஸ் கண்டுபிடிச்சு அப்புறம் பிடாஸ் கண்டுபிடிச்சு அந்த ரெண்டுக்கு சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். இதே இந்த டிமார்கன் விதி தெரிஞ்சால் ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். இதுக்காகத்தான் நம்ம அந்த விதிகளை படித்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 4வது கணக்கு ஏடாஸ் வெட்டு பிடாஸ். இதுவும் அப்படித்தான். டிமார்கன் விதி என்னென்னு படித்தோம், ஏ சேர்ப்பு பி ஹோல்டாஸ். ஸோ ஏ சேர்ப்பு பி ஹோல்டாஸ்னா இந்த ஏ சேர்ப்பு பியை தவிர இந்த ஏவிலையும் பியிலையும் இருக்கிறத தவிர மீதி. பாருங்க, ஏவில் இது ஃபுல்லாக இருக்குது, பாருங்க இது ஃபுல்லாகவே ஏ தான், அப்புறம் இது ஃபுல்லாக பி தான். இந்த ரெண்டையும் தவிர மீதினா இங்கே 1, 0, -3, 2 இதெல்லாம் தான் இருக்குது. பாருங்க, ஃபஸ்ட்டு -3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0, அடுத்தது 1, அடுத்தது 2, இவ்வளவுதான். 5வது கணக்கு பாருங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு பாருங்க, பி யூனியன் சி ஹோல்டாஸ்.
பி யூனியன் சி ஹோல் டேஸ், அதாவது பியையும் சியையும் சேர்த்துன பிறகு மீதி உள்ளது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அழிச்சிடலாம், சாரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி யூனியன் சி அப்படிங்கிறது நம்ம படத்தில் போட்டு காட்டுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பி யூனியன் சினா இந்த பியில் இருக்கிற உறுப்பு, இந்த சியில் இருக்கிற உறுப்பு, இதை எல்லாம் எடுத்துக்கிறது தான் பி யூனியன் சி. இப்போ பி யூனியன் சி ஹோல் டேஸ் அப்படின்னா இதை தவிர மீதி பாருங்க, ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, நாலு இருக்குது, ஆறு இருக்குது, அவ்வளோதான். இந்த பியையும் சியையும் தவிர மீதி இருக்கிறது நாலே உறுப்பு, ஒன்று ரெண்டு நாலு ஆறு, இவ்வளவு தான். ஒன்று ரெண்டு நாலு ஆறு. அதுக்கடுத்தது ஆறாவது கணக்கு பாருங்க, ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி. ஸோ ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சின்னா இந்த பி யூனியன் சியை கழிக்கணும் ஏவிலிருந்து, அப்படின்னா மீதி இருக்கிறது இதுதான்ப்பா, நாலும் ஆறு தான். ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி, இங்கே பாருங்க பி யூனியன் சி இங்கேயே போட்டிருக்கிறோம். இப்போ ஏவிலிருந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா ஏவில மட்டும் இருக்கிறது இன்னைக்கு நாலும் ஆறும். ஸோ இந்த மாதிரி படத்தில் ஒரு சிலதை வந்து வரைஞ்சி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்தது ஏழாவது கணக்கு கவனிங்க, ஏ டிஃபரன்ஸ் பி வெட்டு சி. இப்போ யோசிச்சு பாருங்க, ஏ டிஃபரன்ஸ் பி வெட்டு சி, ஏ அழிச்சிடலாம், நீங்கள் தேவைப்பட்ட பென்சிலில் ரவுண்ட் பண்ணிட்டு அழிச்சிக்கலாம். இப்போ பி வெட்டு சி, இங்கே பாருங்க பி வெட்டு சி அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எது வரும்னு பாருங்க. ஸோ இதுதான் பி வெட்டு சி. இப்போ ஏவிலிருந்து இதையே கழிச்சிடணும். ஸோ ஏவிலிருந்து பி வெட்டு சி இதையே கழிச்சிட்டோம்னா மீதி எதெல்லாம் வரும்னு பாருங்க, மைனஸ் ஒன்று வரும், மூணு வரும், நாலு வரும், ஆறு வரும், பாருங்க இது ஃபுல்லா ஏ. அதுல இருந்து இந்த பி வெட்டு சிய கழிச்சிருங்க, மீதி இருக்கிறது மைனஸ் ஒன்று, பாருங்க மைனஸ் ஒன்று இருக்குது, மூணு நாலு ஆறு, மூணு நாலு ஆறு. ஸோ இந்த வெண்படத்தை வச்சு இப்படித்தான் போடணும், பி வெட்டு சி கண்டுபிடிச்சி அப்புறம் ஏவில் இருந்து கழிச்சு, அதெல்லாம் தேவையே இல்லை, அது கணங்கள் கொடுத்துருந்தா அப்படி. இதே வெண்படம் இருந்தால் இந்த மாதிரி எளிமையா எளிமையா ஒவ்வொன்றா போட்டுடலாம், இந்த மாதிரி எத்தனை கேட்டாலும் நம்மளால போட முடியும், சரியா? தட்ஸ் ஆல்.